தமிழக அரசின் இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் தமிழகம் முழுவதும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தரப்பட்டு வருகின்றது. இதேபோன்று தமிழக அரசின் இலவச லேப்டாப் வழங்கும் விழா குமாரபாளையம் ஜேகேகே நடராஜா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதனை தமிழக அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு இலவச லேப்டாப்பை மாணவ மாணவிகளுக்கு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ஜேகேகே நடராஜா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தாளாளர் மற்றும் முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மார்ச் 31ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும், சிறிது காலதாமதம் ஏற்பட்டுவிட்டது. இந்த திட்டத்தின் மூலமாக சுமார் 17,000 மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு இத்திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. இதுவரை மட்டும் சுமார் 500 மேற்பட்ட மாணவர்கள் வழங்கப்பட்டு விட்டது. இன்றைய தினம் மட்டும் சுமார் 4 கல்லூரிகளில் சுமார் 1,500 மேற்பட்ட மாணவர்களுக்கு இது வழங்கப்பட இருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக பள்ளிகளில் பயிலும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வழங்கப்பட உள்ளது. இந்த விலையில்லா மடிக்கணினியில் அவரவர்கள் படிப்புக்கேற்ற அந்த பாடப்பிரிவுகளையும் அவற்றில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் அந்த கணினியில் பதிவு செய்துள்ளார்கள். கல்லூரி மாணவ மாணவிகளும் பள்ளி மாணவர்களும் அவருடைய எதிர்காலத்தை நினைத்துக் கொள்கின்ற வகையில், அவருடைய எதிர்காலத்தின் வாழ்க்கையை அடித்தளமாக இருக்கின்ற இந்த 12ஆம் வகுப்பும் கல்லூரியிலும் படிக்கின்ற மாணவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்ற வகையிலே இந்த தினம் இந்த மடிக்கணியை வழங்குகின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த முறை 3வது முறையாக அம்மாவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பின்னால் நீங்கள் படிக்கின்ற மாணவ மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும், கல்வியிலே ஒரு புரட்சி ஏற்படுத்துகின்ற வகையிலே இதுகாலம் தமிழகத்திலே இல்லாத அளவுக்கு 14,600 கோடி ரூபாய் கல்விக்கு மட்டும் ஒதுக்கியிருக்கின்றார் என்று சொன்னால், உங்களுடைய எதிர்காலத்திற்காக நாளைய தினம் நீங்கள் ஒரு மருத்துவராக, ஒரு இன்ஜினியராக, இல்லை என்றால் ஒரு ஏதாவது ஒரு கல்லூரியிலே படித்து வேலை வாய்ப்பை தேடிக்கொள்கின்ற வகையில், ஏதோ பட்டணத்திலே இருப்பவர்களும் பணக்காரோட்டு குழந்தைகள் மட்டுமே கல்லூரி வாழ்க்கையை பார்க்க முடியும் என்ற நிலைமையை மாற்றி சாமானிய மக்களுக்கும் இந்த திட்டங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அம்மாவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த திட்டம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஒவ்வொருவருக்கும் 15,000 ரூபாய் பெருமானமான இந்த லேப்டாப், இந்த லேப்டாப்பின் வாயிலாக உங்களுடைய பாட புஸ்தகங்கள் அத்தனையும் அதிலேயே பதிவு செய்திருக்கின்றார்கள். இன்னும் பல்வேறு தகவல்களை அதில் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போல பள்ளியிலே படிக்கின்றவர்கள் நினைத்து பாருங்கள், நீங்களும் கல்லூரி பிரபு பிகாம் வந்து கிடைக்காத அவ்வளவு சீக்கிரமா எட்டாவது கனியாத இருக்கும். எங்களுக்கு கொடுத்த அம்மாவுக்கு வந்து நன்றி.